ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன், ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கப்பு ஃபுல்லாக கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ நான் அதே சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டு பக்குவத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் திரும்பி அதே கடையில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரு 10 சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். போட்டு இதை வதக்கிக்கலாம். ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் அரிஞ்சிருக்கேன். இப்போ நான் அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலையை அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதையும் ஊற்றி நல்லா கலரிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மிக்ஸி ஜார் கலந்து தண்ணி தான் இருக்குது, அதை தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரிக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சு வர்றதுக்கு நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செம்மையாக வந்துடுச்சு கருவேப்பிலை குழம்பு. ஸோ இதே மாதிரி சேம் மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.